روح الامين سيدنا جبريل عليه الصلاه والسلام سيد الانبياء والمرسلين خاتم النبيين خاتم المرسلين تاجدار نبوت زينته فرش زمين جانشه عرش برين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم مجد والا نائه قام عند حضره قدسيه على جبريل عليه الصلاه والسلام கேக்குறாப்ல நாயகமே வரஃபானா லக திக்ரக்னு அல்லாஹ் சொல்றானே அப்படினா என்ன பொருள் இதமானே என்ன மானா இதமானே அப்படின என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது முக்தாருல் கவுனைன் வசக்னைன் முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாயகம் ஜவாப் சொல்றாங்க ஜிப்ரீல் அல்லாஹ் வல்லம் அது அல்லாஹ்க்கு தான் தெரியும் அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க சார் அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க ஜிப்ரீல் சொன்ன நாயன்டே போய் கேளுங்க ருஹுல் அமீன் சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மக்தூம் ஆகிய நம்முடைய ஆரிய ரட்சகராகிய சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாத ஷரீஃப் ஹாசில் ஆகி ரசூலுல்லாஹி உத்தரவு வாங்கிட்டு ஜிப்ரீல் மாஷாஅல்லாஹ் மகாதஸ்துக்கு வந்து மாஷாஅல்லாஹ் சித்ரத்துல் முன்தஹால வந்து சஜிதால உழுந்து அல்லாட்ட கேட்கிறாப்பு யா அல்லாஹ் வரஃபானா லக திக்ரக்கும் சொல்லிய நாயகன் ஹபீபே அதுக்கு என்ன பொருள் அல்லாஹ் ரபுல் ஆலமீ மாஷா அல்லா ஜிப்ரீலுக்கு அல்லா அதுக்கு என்ன தப்சீர் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான் இதா துக்கிர் து துக்கிர் தமாயி இதா துக்கிர் து துக்கிர் தமாயி ஜிப்ரீலே நான் எங்கெல்லாம் திக்ரு செய்யப்படுறனோ அங்க எல்லாம் என்னுடைய திக்ரோடு என் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரு மாஷாஅல்லாஹ் சேர்ந்து இருக்கும் மாஷாஅல்லாஹ் ஏன் திக்ரு எங்கேயும் தனியா இருக்காது நான் எங்கெல்லாம் திக்ரு செய்யப்படுறனோ அல்லாஹ்னு சொல்லப்பட்டா அங்க முஹம்மது இருக்கும் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லப்பட்டா அங்க முஹம்மது இருக்கும் மாஷாஅல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லப்பட்ட அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி இருக்குவாங்க மாஷாஅல்லாஹ் இதா துக்கிர்து துக்கிர்த மஈ நான் எங்கெல்லாம் திக்ர் செய்யப்படறனோ அங்கெல்லாம் என் திக்ரோடு என் ஹபீபுடைய திக்ரும் சேர்ந்து இருக்கும் மாஷாஅல்லாஹ் என்னுடைய திக்ரையும் என் ஹபீபுடைய திக்ரையும் செய்ய முடியாது பிரிக்க முடியாது இன்ஃபிராக் செய்ய முடியாது ஃபர்காக்க முடியாது ஃபர்காக்க முடியாது மாஷாஅல்லாஹ் வரஃபானா லக திக்ருக்கு தப்சீர் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க யாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதா துக்கிர்து துக்கிர்த மஈ இதா துக்கிர்து துக்கிர்த மஈ ஜிப்ரீலே என்னட திக்ரு எங்க எல்லாம் இருக்குதோ அங்க எல்லாம் ஹபீபுடைய திக்ரு இருக்கும் மாஷா அல்லாஹ்ட திக்ரு எங்க எல்லாம் இருக்குதோ அங்கேயில அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிக்ர் ஷரீஃப் இருக்கும் மாஷாஅல்லாஹ் வரஃபானா லக ஜிக்ர் அப்ப என்ன ஆகுது இங்க பிஸ்மில்லாஹ் நம்ம சொல்லி சாப்பிடும் போது மாஷாஅல்லாஹ் அங்க என்ன அல்லாஹ்வுடைய திருநாமமும் இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமமும் இருக்குது மாஷாஅல்லாஹ் பஸ்மலால என்ன பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய தாத்துடைய தாரீஃப் இது மாஷாஅல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் இது மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய தாரீஃபாவும் இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய தாரீஃபாவும் இருக்குது மாஷாஅல்லாஹ் காரணம் என்ன அல்லாஹ்வும் ரஹீம் முஹம்மது ரஹீம் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வும் ரஹீம் முஹம்மது ரஹீம் மாஷாஅல்லாஹ் அப்ப என்ன பஸ்மலால பிஸ்மில்லான்னு சொல்லும் போது மாஷாஅல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய தாத்துடைய தாரீஃப் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய பிஸ்மில்லாஹ் இஸ்ம ஜலாலா இஸ்ம தாத் அல்லாஹ் இஸ்ம தாத் இந்த பிஸ்மில்லான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி அல்லாஹ்வுடைய தாத்துடைய தாரீஃபா இருக்கு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுடைய தாரீஃபா இருக்கு மாஷாஅல்லாஹ் இதுல மாஷாஅல்லாஹ் அல்லாஹும் ரஹீம் முஹம்மது ரஹீம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி குர்ஆன் நமக்கு மாஷாஅல்லாஹ் அப்ப இங்க என்ன ஆகுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் போது மாஷாஅல்லாஹ் நாம அல்லாஹ்வுடைய திருநாமத்தையும் சொல்லி சாப்பிடுறோம் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய திருநாமத்தையும் நாம சொல்லி சாப்பிடுறோம் மாஷாஅல்லாஹ் காரணம் என்ன இதா துக்கிர்து துக்கிர்த மஈ
ده ذكرته ذكرت معي ها وريده صلى الله عليه وسلم على الله وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ما شاء الله جبريل عليه الصلاة والسلام அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த சிதரத்துல் முத்தாரா சொல்லி கொடுத்த இந்த விஷயம் சீதனா அலி கர்ரமல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் மூலமா கிடைக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து சீதனா இமாம் ஜாபர் சாதிக் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. மாஷா அல்லாஹ் பரபானாலக்கு இருக்கிறது அல்லாஹ் ஜிப்ரீல் கொடுக்கிற தப்சீர் என்ன இதா துக்கிர்த்து துக்கிர்த்த மஈ ஜிப்ரீலே நான் மாஷா அல்லாஹ் என்ன நான் எங்க திக்ர செய்யப்படணும் என்னுடைய திக்ரோடு என்ன ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரும் மௌஜூதாக இருக்கும். என் ஹபீபுடைய திக்ரை விட்டு என் திக்ர ஹாலியா இருக்காது. ரப்புல் ரஹ்மத்துல் ஆலமீன் திக்ரை விட்டு ரப்புல் ஆலமீன் திக்ர ஹாலியா இருக்காது. மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திக்ர எங்கேயா இருக்குதோ அங்கேயெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீன் திக்ர இருக்கும். இதா துக்கிர்த்து துக்கிர்த்த மஈ அப்போ எங்கெல்லாம் நாமோ அல்லாவையும் ரசூலையும் நாம என்ன நினைவுபடுத்தி நம்ம உங்குறோமோ நம்ம உடுத்துறோமோ உறங்குறோமோ எல்லா இடத்துலயும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் ரசூலுடைய மஹப்பத்தும் வேறானது அல்ல ரெண்டு ஒன்றானது என்பது என்ன நமக்கு பஸ்மலாவும் வரஃபானா லக்க திக்ர ஆயத்து என்ன செய்தீங்க தெளிவுபடுத்தி கொடுத்தது. அப்போ அஹிபுல்லாஹ் லிமா யஹ்துக்கும் மின் அமீ நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அதிக நீங்க நேசிங்க அவன் உங்களுக்கு நிறைய நியமிச்சிருக்கிறான். சுபஹான் அல்லாஹ் அவன் எப்படிப்பட்ட நியமத்தை நம்ம கொடுத்துருக்கிறான். அவன் திக்ரோடு எந்த அவன் ஹபீபுடைய திக்ர அவன் சாமிலாக்கி வாசிலாக்கி வசிலாக்கி வச்சிருக்கிறானோ அந்த ஹபீபுடைய உபத்தானவளாக்கி அந்த ஹபீபுடைய ரிசாலத்தை ஈமா கொடுறதுக்கும் அந்த ஹபீபுடைய தாத்த ஆலியாவை நாம் மஹப்பத் வைக்கிறதுக்கும் நமக்கு தௌஃபீக் செய்த அல்லாவை நாம மஹப்பத் வைக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு மான என்ன சரியான மான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம மஹப்பத் வைக்கிறது. சரதாரி சமக்குனா அல்லாஹ்வை மஹப்பத் வைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மான என்ன ரசூலுல்லாஹி மஹப்பத் வைக்கிறது. மாஷா ரசூலுல்லாஹி மஹப்பத் வைக்கிறது. மாஷா புரியுதா அல்லாஹ்வை மஹப்பத் வை ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னா அல்லாவை தொழுவணும். தொழுகை என்ன அல்லாக்கு நம்ம செய்யக்கூடிய இபாதத்துல ஆலா இபாதத்து மாஷால சொலாத்து அக்கடி சொலாத்துல திக்ரின்னு குரான் சொல்லு அல்லாட திக்ரலையே அப்போதான திக்ரி எது மாஷால சொலாத்து. காரணம் என்ன மாஷால அல்லாஹ் திக்ர செய்யணும். அல்லாஹ் 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 சொல்லிட்டு இருக்கிறார். இது ஏதோ அல்லாஹ் ஒரு இஸ்மு சொல்ற அஸ்மா ஹுஸ்னால இருக்கு. ஆனா எல்லாம் சிறப்பானதுதான். அந்த மனுஷன் வாஹிர் சலாத்த அஞ்சு வக்து சலாத்த விட்டுட்டு நான் திக்ர செய்யறேன்னு சொன்னார்னா அவருக்கு என்ன கிடைக்காது ஒரு ஃபாயிதா உண்டாவது. காரணம் என்ன அல்லாட திக்ரலையே அப்புதல் திக்ர எது சலாத்து. காரணம் என்ன இந்த சலாத்துங்கிறது அல்லாஹ் அவன் ஹபீபான சீதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்து ஷரீஃப்ல இருந்து நாம என்ன வாங்கி செய்யக்கூடியதா இருக்குது இந்த சலாத்துங்கிறது. கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மனுஷன் என்ன ஒரு நாளைக்கு லட்சம் தரம் அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்றார். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றதுக்காக அவர் என்ன பிரியாணி சாப்பிட்றது இல்லை கறி திங்கிறது இல்லை வெறும்
சப்பாத்தி கூட திங்கிறது இல்லை, மாவள்ளி போட்டுட்டு சப்பாத்தி செஞ்சா கடிக்கணும் வெல்லணும் அது முழுங்கணும் டைம் ஆகுங்கிறதுனால என்ன, வெறும் மாவை அள்ளி வாயில போட்டு ஆட்டா மாவை அள்ளி தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அல்லா 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 திக்ரு செஞ்சுட்டே கிடக்க. ஆனா அவரு தாரிக்கு சலாத், அவரு சலாத்து செய்யற லாஹிரான சலாத்து செய்யற. இன்னொரு மனுஷன் நல்லா பிரியாணி கல்யாணி எல்லாம் அடிச்சிட்டு நல்லா பாலதா ரோஸ் மில்க் எல்லாம் தின்னு குடிச்சிட்டு பக்து வந்துச்சா அல்லாஹ் அக்பர் பறந்து மட்டும் தொழுகிறாரு மாஷா. இந்த ரெண்டு பேர்ல யார் அஃபர்னா நல்லா திட்டுட்டு இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தொழுகிறாருல்ல அஞ்சு வக்து அவரு தான் அஃபர். காரணம் என்ன மாஷா இல்ல, இந்த அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, உங்கிறது குடிக்கிறது உறங்குறது எல்லாத்தையும் தற்காக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு முழு திக்கர்ல ஈடுபடுறாருல்ல அந்த ஜாக்கிர் மாஷா இல்ல, அவர் எஃப்தியார் செஞ்சு அவரு இஷ்டத்துக்கு அவர் செய்யறாரு. இந்த அஞ்சு தொழுகிறவரு அவர் இஷ்டத்துக்கு தொழுவல, அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் குதுசியாவ பாக்குறாப்ல, ரசூலுல்லாஹ் தேவியதி வீட்டு சன்னிதானத்தை பாக்குறாப்ல, அப்ப ரசூலுல்லாஹ் ஹதரத் சரி பாக்குறாப்ல. காரணம் என்ன, நம்ம தொழுவணும்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு தொழுவ முடியாது. இப்ப குர்ஆன்ல அகைமு ஸலாத்துன்னு ஆயத்து இருக்கு, தொழுகை நிலை நிறுத்துங்கள். எப்படி தொழுகிறது, எப்படி தொழுகிறது மாஷா அல்லாஹ், அகைமு ஸலாத் தொழுகை நிலை நிறுத்து நல்லா சொல்லிட்டான். எப்படி தொழுகிறது, ஃபஜர் தொழுவணும், ரெண்டரை காத்து குர்ஆன்ல இருக்குதா, ஃபஜர் ரெண்டரை காத்து குர்ஆன்ல இருக்குதா, பியாவும் முன்னடி முதோ நிக்கணும், ரெண்டாவது பொசிஷன் குரு குனியணும், மூணாவது எத்துதாக்கு வரணும், நல்லா சுஜூது போது குர்ஆன்ல இருக்குதா, இல்ல குர்ஆன்ல இல்ல. குர்ஆன்ல என்ன ஆர்டர் இருக்குது, அக்ரிமு ஸலாத் தொழுகை நிலை நிறுத்துங்கள். எப்படி தொழுகிறது, எப்படி தொழுகிறது, அதுக்கான சூரத்து என்ன, அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறான தர்பார்ல இருந்து என்ன பிரகாசமான திருவாக்கு வருது, சல்லு கமா ரமை சல்லு கமா ரஐதுமுனி உஸல்லி, சல்லு கமா ரஐதுமுனி உஸல்லி. தொழுவணுமா, நான் எப்படி தொழுகணும், நான் எப்படி தொழுகிறனோ அதை நீ எப்படி கண்டியோ. அதுலயும் ரஹமத்து நானவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன பெரிய ரஹமத்து செய்யறாங்க. சல்லு சல்லு கமா உசல்லின்னு சொல்லிட்டா என்ன, நம்மளால முடியாது. நான் தொழுத மாதிரி நீ தொழுவுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாயகம் யாரால முடியாது, முடியாது. என்ன செய்யறாங்க, சொல்லல தொழுறத நீ எப்படி கண்டியோ, நீ எப்படி பார்த்தியோ அப்படி தொழுவு மாஷா. சுபஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ரஹமத் நமக்கு மாஷா. ரசூலுல்லாஹ் நான் தொழுற மாதிரி நீ தொழுவுன்னு சொல்லல, நான் தொழுறத நீ எப்படி கண்டியோ அந்த மாதிரி தொழுவு மாஷா. ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே விசாலமான கருணையை காரணியத்தை காட்டுறாங்க நாயகம். அப்ப மாஷா அல்லாஹ் நாம என்ன செய்யறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும், நம்மளா கட்டல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருக்கரத்தை கட்டினாங்களோ அது போல அல்ல, அதை கண்டவர்கள் நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ சஹாபாக்கள் நம்முடைய இமாமின்கள் அதை நம்ம செய்யறோம் மாஷா. அப்போ நம்ம செய்யற இந்த கியாம் ருக்கு ஏத்ததா சுஜூத் தஷஹுத் இது எல்லாம் மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான ஹதரத்து கரீமிலிருந்து ஜாத குதுசியாவான முஹம்மதி ஜாத ஆலியாலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான ஒளிமயமான தெய்வீக திவ்யத்தில் சரீரத்தில் இருந்து வெளியான பிரகாசமான அந்த செயல்களை மாஷால நம்ம என்ன செய்யணும், செய்யறோம். இதெல்லாம் நூறாணியத்தான செயலா இருக்குது மாஷால, இதெல்லாம் மாஷால நூறாணியத்தான செயலா. காரணம் என்ன, நாம் இக்தியார் செஞ்சு செய்யல,
ரசூல் எப்படி கட்டளை இட்டாங்களோ, ரசூல் எப்படி செஞ்சு காட்டினாங்களோ, ரசூல் எப்படி உத்தரவிட்டாங்களோ அப்படி செய்யறோம் மாஷால், அப்படி செய்யறோம் மாஷால். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், நாம என்ன அல்லாஹ்வை இபாதத்து செய்யறதாக இருந்தால், அல்லாஹ்க்கு நாம சஜூது செய்யறதாக இருந்தால், நம்ம உடனே அந்த யார காண வேண்டியிருக்கு, ரசூலை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ரசூல்கிட்ட முகத்தாஜ் ஆகணும், யார சொல்லலாம் நான் எப்படி நாயமே சொல்லுவணும், யார சொல்லலாம் எப்படி நாயமே நான் கியாம் செய்யணும், நான் யார சொல்லலாம் எப்படி நாயமே ருக்கு செய்யணும், யார சொல்லலாம் எப்படி நாமே நாயமே ஏத்துதான் செய்யணும், யார சொல்லலாம் எப்படி நான் சுஜூ செய்யணும், யார சொல்லலாம் எப்படி நான் உட்காரணும், எப்படி தஷஹுது செய்யணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இஹ்லாஸா தொழுகிறோமோ இல்லை அது வேற பிரச்சனை. ஆனால் நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வொரு ஹரக்கத்தும் மாஷால்லா முஸ்தபியத்தான ஜாத குதுசியாவிலிருந்து இலஹாரான ஹரக்காத் முபாரக்கா மாஷால்லா, ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான சரீரத்தில் இருந்து என்ன வெளியான புனிதமான ஒவ்வொரு செயல் மாஷால்லா, அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யற மாஷால்லா, நம்மள பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற மாஷால்லா, நம்மள பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிற மாஷால்லா. இதனாலதான் ஓசுதாலம் சொன்னாங்க மாஷால்லா, யாரு பரதான தொழுகையை ஒருத்தர் வேணும்னு சொல்லிய விடுவானோ, பரதான தொழுகையை யாரு அவசியம் இல்லாமல் கதாதாக்குவானோ அவன் என்ன செய்யக்கூடாது, மௌத்தா போறான். நாம முஸ்லீம்கள தபனம் செய்யக்கூடிய கபரஸ்தான்ல அவனை தபனம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓசுல்லாலும். ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டி ஜமான் சொன்னாங்க, யாரு பஞ்சகானா அஞ்சு வக்து சலாத்துல யாரு ஒருத்தர் தாலுக்கு இல்லையோ, யார் ஒருத்தர் அஞ்சு ஃபைவ் டைம்ஸ் பிரேயர்ல என்ன சலாத்துல யாருக்கு ஒருத்தருக்கு தொடர்பு இல்லையோ, அவனுக்கும் நமக்கு இடையில எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு சொன்னாங்க ஹாஜா மூணு திருஷ்டியமான. காரணம் என்னங்க, இந்த ஹரகாத்து ஷரீப் எல்லாம் முஸ்தபியத்தான ஹதரத் கரீம் நிறுவனமா. இப்ப மாஷா அல்லாஹ், நம்ம எங்க அல்லாஹ்வை நினைச்சாலும் அங்க நம்ம ரசூல்கிட்ட முகத்தாஜ் ஆக வேண்டியது இருக்குது, நம்ம ரசூல் நினைக்க வேண்டியிருக்குது. அப்ப இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நீங்கள் நேசியுங்கள், அவன் உங்களுக்கு அதிகமாக ஞாபகத்து செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நாயகம் அல்லாஹ் நம்ம மஹபத் வைக்கிறதுன்னா அதுக்கு மானம் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மஹபத் வைக்கிறதா அல்லாஹ்வுடைய மஹபத். மாஷாஅல்லாஹ், அல்லாஹ்ன மஹபத்து வேற, ரசூல மஹபத்து வேற அல்ல. ரசூல மஹபத் வைக்கிறது, ரசூல கௌரவிக்கிறது, ரசூல திக்ரு செய்யறது, ரசூல கொண்டாடுறது, ரசூல நம்ம என்ன ஆசைப்படுறது எல்லாம் நாம அல்லாஹ்வை திக்ரு செய்யறது, அல்லாஹ்வை கொண்டாடுறது, அல்லாஹ்வை ஆசைப்படுவது என்பதில் லா ஷக்க ஃபீஹி, எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் ஹாஜா நாயகத்துடைய மதுதும் இனாயத்து கொண்டு தெல்ல தெளிவாக நாம் இந்த சங்கியான நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது முதலாவது ஜும்லா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸில் அஹிப்புனி லிஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் மஹபத், அல்லாஹ்வுடைய மஹபத் ரசூலுடைய மஹபத் ரெண்டு என்ன சேர்ந்து சேர்ந்து ஒண்ணு, அது ரெண்டு கலந்து கலந்து தான் வரும், ரெண்டு பிரியாது என்னங்க சார், பிரியாது மூமின்கள்ட்ட பிரியாது, யார்கிட்ட பிரியாது, மூமின் வேகம் சொல்லணும், அது சரி மாஷா, யார்கிட்ட பிரியாது, மூமின்கள்ட்ட பிரியாது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஹப்பத் ரசூலுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் ரசூலுடைய இஸ்ஸத், அல்லாஹ்வுடைய ரிஃபாத் ரசூலுடைய ரிஃபாத், அல்லாஹ்வுடைய ஷான் ரசூலுடைய ஷான், யார்கிட்ட பிரியாது, உண்மை விசுவாசம் கொண்ட என்ன செய்யாது, எங்கேயுமே பெரியாது. முதல்ல சொன்னோம் அல்லாஹ்வுக்கு நிறைய நியமத்து கொடுத்துருக்கிறான், நீங்க அதுக்காக அல்லாஹ்வை நேசிங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா என்னன்னு இன்னைக்கு நம்ம சொல்லுவோம். நேத்து மாஷா அல்லாஹ் சொன்னோம், இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜா ராயத்தின் கிருபையால சொல்லியாச்சு, அல்லாஹ் மஹபத் வைக்கிறதுனா நாம ரசூலா மஹபத் வைக்கிறது. அதுக்குதான் இவ்வளவு நம்ம ஆயுத்து ஹதீது என்ன சொல்லி விளக்கணும் அலஹம்துலில்லாஹ் ரபில். இப்ப அடுத்து என்ன, அஹிபூனி லிஹுப்பில்லாஹ், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அஹிபூனி என்ன நேசிங்க, லிஹுப்பில்லாஹ் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான், ரசூலுல்லாஹ்
موسى عليه الصلاة والسلام موسى نبي عليه الصلاة والسلام அவர்கள் மாஷால என்ன அல்லாஹ் மேல கொண்ட காதல் காரணத்தால அல்லாஹ்வை காணணும்னு சொல்லி موسى நபி ஆசை போடும்போது موسى عليه الصلاة والسلام துருசனா வணங்கி ஜபல தூருக்கு அல்லாஹ் வர சொன்னான் ஜபல தூருக்கு அல்லாஹ் வர சொல்லும்போது அந்த தூர் மலைக்கு முன்னாடி என்ன துவான்னு சொல்லி ஒரு ஓட இருக்கு ஒரு வாதி வாதி துவான் அந்த துவான் ஓடைக்கு முன்னாடி அல்லாஹ் மூசாவை கட்டளை ஏறான் மூசாவே உங்களோட செருப்பை கழட்டுங்க உங்களோட நால பாக குழந்தைங்க என்ன செய்ய கழட்டுங்க அந்த துவான் ஓடங்கிற பகுதி என்ன வாதி முகத்தசா அது என்ன பரிசுத்தமான ஓட அங்க செருப்பு போட்டு போக கூடாது கழட்டுங்க செருப்பு சுபஹானல்லாஹ் மூசா நபி அல்லாஹ் என்ன செய்ய சொல்றா கழட்ட சொல்றீங்க நால இன்னொரு விஷயம் இருக்குது மூசா நபியுடைய சரீரம் அஃதலா அந்த வாதி அஃதலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அஃதலான சரீரம் வாதி முகத்தசாவான துவான் ஓடையை விட சிறப்பானது மூசா நபியுடைய திரு சரீரம் பாதத்துல போட்டு அந்த கழட்ட சொல்றான் இதுக்கு லாஹிர் தஃப்சீர்ல முஃபஸ்ஸிர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க செத்த கழுதையுடைய தோளால செய்யப்பட்ட செருப்பா இருந்துச்சு மூசா நபி கால்ல போட்டிருந்த அந்த ஷூஸ் என்ன செத்து போன டாக்கி இமார் கழுதையுடைய தோல்ல இருந்து தயார் பண்ணதா இருந்துச்சு அதனால அல்லாஹ் கழட்ட சொன்னான்னு லாஹிர் தஃப்சீர் சொல்லுவாங்க மாஷால்லா ஆரிஃபீர்கள் சொல்லக்கூடிய தஃப்சீர் மாஷால்லா ஃபஹ்லன் அலைக் அதுக்கு என்ன அர்த்தம் மூசா நீங்க உங்களுடைய துனியவியத்தான உகரவியத்தான இரு லோகத்துடைய சுக துக்கங்கள் துனியாவுடைய சந்தோஷம் ஆகரத்துடைய சந்தோஷம் ரெண்டையும் நீங்க உங்களை விட்டு கலட்டிட்டு நீங்க என்ன செய்யுங்க அல்லாஹ்வுடைய வஜ்ஹ மட்டுமே முராது வச்சு வாங்க மாஷா அல்லாஹுவை அல்லாஹுக்காக அல்லாஹுக்காக நேசிச்சு வாங்க இங்க மாஷா நீங்க என்ன செய்யாதீங்க அல்லாஹ் நமக்கு போய் சந்திச்சா துனியால எப்படி ஃபசீலத்து உண்டாகும் ஆகரத்தில் எப்படி ஃபசீலத்து உண்டாகும் அப்படின்னு என்ன செய்யாதீங்க துனியவி உஹரவி ரெண்டு விதமான அந்த ஷராஃபத்துகளை நீங்க என்ன செய்யாதீங்க முன்னாடியே அல்லாஹ் கண்டிஷன் போடுறான் கழட்டுங்கனால பெர்மிஷன் இல்லை உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க நாளை போட்டு வரக்கூடாது அது துவான் ஓட முகத்தசான ஏரியா அது ஹோலி பிளேஸ் என்ன பண்ணக்கூடாது இங்கே நாளோட வரக்கூடாது மூசா ஃபஹ்லன் அலைக் மூசா நபிக்கு உத்தரவு சுப்ஹானல்லாஹ் சையதுல் அம்பியா வல் முர்சலீன் காதமுல் முர்சலீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் ஜத்துல் ஹசன் வல் ஹுசைன் ஜத் காஜா முயினுத்தீன் திஸ்தி روح الوجود سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد والا تايه قومان عمرنا ما شاء الله معراج الشريف لنا صلى الله عليه وسلم عرش مو الله كل داخل آمون ينجا سدرة المنتحى لند عرش ورك يلوود آئر نوراني تانا حجاب غن ومور حجاب كليل عينور ورس پريان دورم அப்படி எழுபதாயிரம் ஹிஜாபுகளை கடந்து சாஹிப் அல் அவுலாக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அர்ஷு அல்லாஹ்வுக்கு போய் அர்ஷுல் அதீமுடைய பாபு ஷரீஃபுல நாலேனு ஷரீஃபை கலட்டுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தியார் செய்யறாங்க ரப்புல் ஆலமீன் தன் அருமை சகோதரன் மூசாவுக்கு என்ன துவான் ஓடையில கழட்ட சொன்னானே அதுக்கு முன்னாடியே வாதி முகத்தஸ்ன்னு சொல்லி இங்கு அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க சிம்மாசனம் குறிச்சி இருக்கிற அரிசிக்குள்ள நம்ம தாக்கிலாக போறோமே அதனால நாளையில கரெக்டுன்னு சொல்லி சரதாலே செல்லாம் கதமேனே ஷரீஃபை இருந்து
நாளையின கலற்றதுக்கு ஆயத்தப்படும் போது ரப்புல் ஆலமீன் ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன ஹபீபே அது மூசாவுக்கு அது மூசாவுக்கு மூசா என்ன பார்க்க ஆசைப்பட்டான் அப்படின்னு நான் அப்படியெல்லாம் ஆர்டர் போட்டேன் நான் தங்களை பார்க்க ஆசைப்படுறேன் ஹபீபே தங்களை காசா பார்க்க ஆசைப்படுறேன் ஹபீபே தங்கள் ஹகீகத்து நான் படைத்த மக்களு கலக்கு தான் நீங்க கையில கலக்கு தான் இருந்தாலும் தங்களை என்ன என் தகுதிக்கு தக்க என் ஷானுக்கு தக்க தங்களை இக்ராம் தாலீம் தாலீம் செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஹபீபே அதனால மாஷாலேனா தங்கள் நாளில் சரி வைத்தாங்க கலட்டவனா நாளையிலோட உள்ள வாங்க ஹபீபே மாஷா காணும் போது எங்க திரு முகத்துல உள்ள பசீரத்தை கொண்டு முகக்கண் பார்வையார் திரு முகத்துல உள்ள கண்களை கொண்டு அல்லாஹ் அப்படியே பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட என்ன நாயகத்துக்காக ஒரு மயக்கமோ ஒரு கலக்கமோ ஒரு கிடினஸோ எதுவுமில்லை நல்ல தென்னத்தில் ஃப்ரெஷ்ஷா இருந்து மாஷா அல்லாஹ் ஃப்ரெஷ்ஷா இருந்து மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீனை பார்த்தார் மாஷா அல்லாஹ் அப்படி ரப்புல் ஆலமீனை பார்க்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரேன் சரி போடி இருந்தாங்க மூசா நபி பந்தாவை பார்க்கல குதிரத்துடைய திரு கரங்களை அல்லாவுடைய குதிரத்துடைய இரு திரு கரங்களையும் சொல்லி தராங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திரு கரங்களை என்னுடைய ஜனாஹத்துல என்னுடைய ஷோல்டர்ல அல்லாஹ் வச்சாங்க தோள்கள்ல அல்லாஹ் வச்சாங்க அந்த நெருக்கம் பொறுப்பு எந்த அளவுக்கு செல்லதாலே சிரத்தை அல்ல மாஷால நெருங்குறான் எப்படி நெருங்குறான் அப்படியே அவனுடைய குதிரத்துறைய ரெண்டு திருக்கரத்தையும் நம்முடைய கை மாறி இல்லை கையிட்டோனா நம்முடைய கை போல இல்லை அல்லாடைய குதிரத்தை இலாகியதான அந்த எது முபாரக்காவியதை இரு திரு கரங்களையும் அல்ல ஹபீப் அக்ரமுடைய ஜனாஹத்தை ஷரீஃபில் அல்ல வைக்கிறான் ஹோலி ஷோல்டர்ல அல்ல வைக்கிற மாஷா அல்லாஹ் நெருங்கி வர ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா அந்த நாலேனு ஷரீஃபை பட்டு மதீனா முனவ்வரா மண்ண அல்லாஹ் நம்மள ஆக்கினாய் துர்பத்து ஷரீஃபா அல்லாஹ் நம்முடைய வாலிதேன அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அல்லாஹ் ஜல்ல ஜலால காட்டக்கூடிய அந்த மஹப்பத் பிரியம் பாசம் காதல் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட ரசூல் இந்த அளவுக்கு குறும்பாகுறாங்க நெருங்குறாங்க மாஷா அல்லாஹ் ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேனு ஷரீஃபோடு இருக்கிறாங்க மாஷா நாலேனு ஷரீஃபோடு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அப்ப கண்ணுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நாலேனு ஷரீஃபை தன் தலை மீது தனக்கு தாஜாக கொண்ட காரணத்தினால் தான் ஹௌஸுல் ஆலம் மாஷா அல்லாஹ் கதவி அலா ரகபாத்தி குல்லி வலியில் நின்றான்னு சொல்லக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் தன்னுடைய ராசு முபாரக்கு ஹாஜா நாயன் தன் சங்கையான சிரசுக்கு தலைக்கு மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயன் ஹாஜா முயினுதீன் சிஷ்டியுடைய நாலேன் ஷரீஃபை ஒட்டின தூசி மன்னா ஹாக்கினா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் துனியாவிலும் ஆகலத்திலும் ராஜா மொய்னுதீன் திஷ்டியுடைய குலாமான குலாமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பான் ராஜாவுடைய திஷ்டியா சாதர் குமாரக்குள் அல்லாஹ் நம்மை தாக்கிலாக்கி வைப்பான் அல்லாஹ் நம்மை கபூலாக்கி வைப்பான் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அஹிப்புனி லிஹுப்பில்லாஹ் என்னை நேசியுங்கள் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான்
رونال جلبه الله نيسك بالصورة هذا يبدأ بريشانا ما يتنا ولا بشيء تصلي بلا كلام ترى وندم يلا رسول الله محمد الله نبى توفي سيران آمين الله نبيد ما شاء الله هنا أمان أرونا الله بدي أعرف شتى ما شاء الله آمين الله وري بابك ترى نبى الله بدي ترى ياك آمين الله وري الله بدي ترى الله بدي ترى سجدة هذا ما أنا ما شاء الله محمد رسول الله محمد الله 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 رسول الله صلى الله عليه وسلم 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 طاقت பவர் கிடையாது மாஷாஅல்லாஹ் இஸ்ராஃபீலுடைய சூர் எப்ப வேலை செய்யும் இந்த உலகத்துல எப்ப அஹ்லு பைத் அத்ஹாருடைய வாரிசுகள் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சோ அப்பதான் மாஷாஅல்லாஹ் என்ன இஸ்ராஃபீல் சூர் இந்த உலகத்துல வேலை செய்யும் அப்போ இஸ்ராஃபீலுடைய சூர் இஸ்ராஃபீல் என்ன சூர் ஓதனா வதகூருல் ஜிபாலில் கல்யஹ்லில் மஃபூஸ் குர்ஆன் சொல்லு மலைகள்னா ஊதி விட்ட பஞ்சு மாதிரி பறக்கும் மாஷாஅல்லாஹ் அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த சப்தத்துக்கு சக்தி இல்லாமல் போகுது ஒரு செய்தி இந்த துன்யாவில் இருக்கிற காரணம் என்ன அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான புனித இரத்தத்தை தன் உடலில் சுமக்கக்கூடியவர்கள் மாஷாஅல்லாஹ் சையதத்துல் ஆலமீன் ஹம்த ரசூலுல்லாஹி துலாத் முஹம்மதி جدي مور البخاري ما شاء الله الله سادات من ما شاء الله رسول الله صلى الله عليه وسلم أبغى جل أبغى جل أنبي يوم أرول يوم غري يوم يوم باس يوم أبغى جل كتر عن ما شاء الله كتر عن يا ري ور مسلم إذا ورا هتلا ور أولاد رسول الله إكرام سيفارو أبغى جل إنا ما شاء الله أبغى جل ودلال ورلال أبغى جل إنا قربان ஆவார் மாஷாஅல்லாஹ் அவர்கான ஃபாயிதா என்ன அதுக்கான பெனிஃபிட் என்ன மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரங்க மாஷாஅல்லாஹ் நாளைக்கு kıயாமத்துல ரசூலுல்லாஹ் அவர்களோடு சேர்த்து வச்சுக்கவேங்கறாங்க மாஷாஅல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் محبت வச்ச முஸ்லிமுக்கு மாஷாஅல்லாஹ் மூமினுக்கான பெனிஃபிட் என்ன நாளைக்கு kıயாமத் நாளையில எல்லா மனிதர்களும் சூரிய ஒரு ஜானுக்கு உயரத்தை தலையில இருக்கும் போது மூளை உருகி ஊத்திக்கிட்டு இருக்கும் போது அஹ்லு பைத் அத்ஹார் மஹபத் வச்ச இந்த பாக்கியவான்கள் எல்லாம் சர்க்கார தோஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட இந்த மகா கௌரவமிக்க அஹ்லு பைத் அத்ஹாரை
நாம் محبت செய்ய வேண்டும் காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் நான் நேசிக்கிற அஹ்லு பைத் அத்தஹாரே என் பரிசுத்த குடும்பத்தை அதனால நீங்களும் நேசிங்க நமக்கு கட்டளை இடுறாங்க நமக்கு உத்தரவு விடுறாங்க நம்முடைய எஜமானான நம்முடைய மாலிக்கான நம்முடைய சையீதான நம்முடைய சர்க்காரான நம்முடைய சர்தாரான நம்முடைய மௌலாவான முக்தாருல் கௌமைன் வஸ்தகலே முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைகளை உத்தரவுகளை ரசூலுல்லாஹுடைய ஆர்டர் செய்ய மசால நம்முடைய வாழ்வி அல்ல நம்முடைய உள்ளும் புறமும் நாம் வேடி நடப்பதற்கான பரிபூர்ணமான தௌஃபீக்கை ஐயல் கரீமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவருடைய ஹபீபா அவர் ஹபீபா கரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாரான ஹாஜா முஹிதுத்தீன் சிஷ்தி ராயத்துடைய وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تسلم عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تسلم عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تسلم عليه